உண்மையிலேயே இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அதற்கான நீதியான விசாரணை நடக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக கிறிஸ்தவ சமூகமும் மிக ஆத்திரம் அடைந்த நிலையில் பாப்பரசரிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். இதேபோன்று பல கொலைகள், பல சுட்டு சம்பவங்களுக்கு இலங்கை அரசாங்கத்திடம் இருந்து எந்த நியாயமும் இதுவரை கிடைக்கவில்லை. குறிப்பாக தமிழ் மக்கள் சார்பாக நடக்கப்பட்ட எந்த படுகொலைக்கும் எங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கப்படவில்லை. அந்த நிலையில் இன்று இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு போக சொல்லி எந்த மக்களால் இந்த அரசாங்கம் பெரும்பான்மையாக தெரிவு செய்யப்பட்டதோ அந்த மக்கள பெரும்பான்மையான கோஷமாக இருக்கின்றது இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு போக சொல்லி. ஆனால் இதுவரை இந்த அரசாங்கம் எந்தவித தீர்மானம் எடுக்காமல் புதிய அமைச்சரவை நியமித்திருக்கின்றது. மக்கள் வெளியே போகோ என்று சொல்லி ஆர்ப்பாட்டம் செய்கிற இந்த நிலையில் புதிய அமைச்சரவையை நியமித்திருக்கின்றது. மக்கள் பொருளாதார நிலையில் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கையின் டாலர் பருமதி மிகவும் அதிகரித்த நிலையில் இருக்கின்றது. இதனால் வாழ்க்கை செலவு அதிகரித்து கொண்டிருக்கிறது, பொருளாதார சிக்கல் அதிகரித்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் எல்லா பொருட்களுக்குமாக வீதியில் நிற்க வேண்டியிருக்கின்றது. பெரும்பான்மையான நேரத்தை வீதியில் நின்று வரிசையில் நின்று பொருட்கள் பெறுவதற்காக தங்களது நேரத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தோல்வியடைந்த அரசாங்கம் இன்னும் வீட்டுக்கு போகாமல் தொடர்ச்சியாக இந்த மக்களை இன்னும் துன்பப்படுத்துவதற்காக தாங்கள் இன்னும் அந்த பதவியை வைத்து கொண்டிருக்கின்றது. அண்மையில் ஒரு சூட்டுச் சம்பவத்தின் மூலம் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இது போன்ற பல சம்பவங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். கோல்ஃபேஸில் பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான மக்கள் எழுச்சிகளை மதித்து இந்த அரசாங்கம் கலைத்துவிட்டு தேர்தலுக்கு செல்ல வேண்டும். தேர்தலுக்கு செல்வதற்கு முதல் கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபர்மேஷன் ஒன்று தேவைப்படுது. வெறுமனே கதிரைகளை மாற்றுவதால் இங்கே பொருளாதாரத்தை நாங்கள் அபிவிருத்தி செய்ய முடியாது. எனவே அரசியலமைப்பு மாற்றம் மூலமாக நாங்கள் எங்களுக்குரிய பிராந்தியங்களுக்கு ரீதியான அதிகாரங்களை பெறும் பட்சத்தில் பொருளாதார ரீதியாக மாற்றங்களை நாங்கள் கொண்டு வரலாம். அவ்வாறு பொருளாதார ரீதியாக பிராந்தியங்கள் முன்னேறும் போது ஒட்டுமொத்த இலங்கையிலும் பொருளாதாரம் மாற்றக்கூடியவாக இருக்கும். எனவே அரசாங்கம் தோல்வியடைந்திருக்கின்ற அரசாங்கம், குறிப்பாக விவசாய கொள்கை தோல்வியடைந்து விட்டதென்று ஜனாதிபதியை அன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தனது கொள்கை தோல்வியடைந்து விட்டது என்று. எனவே அரசாங்கத்தின் அனைத்து கொள்கைகளும் தோல்வியடைந்து விட்டது. பொருளாதார கொள்கையாக இருக்கலாம், வெளிநாட்டு கொள்கையாக இருக்கலாம், விவசாய கொள்கையாக இருக்கலாம், அனைத்து கொள்கைகளையும் தோல்வியடைந்த நிலையில் அரசாங்கம் வெளிவர வேண்டும் என்று கேட்டு பொதுமக்கள் சார்பாக நாங்களும் மட்டக்களப்பு மக்களும் இந்த எதிர்ப்பை நாங்கள் ஒரு தினத்தில் செய்திருந்தோம். எனவே இலங்கை முழுவதும் இந்த எதிர்ப்பை நடைபெறுகிற காரணத்தினால் பொதுமக்களுக்கு மதிப்பளித்து இந்த அரசாங்கம் வீடு செல்லவும்